பிந்தின ஆதாமை குறித்த செய்தியை நாம் கேட்டோம். இந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் தொடர்ந்து உங்களுக்கு வார்த்தைக்குள்ளே வெளிச்சமாக வெளிப்பாடாக உங்களுக்கு போதிக்கப்படும். ஆகவே கடந்த வாரம் சொன்ன அந்த செய்தியில முக்கியமான வெளிச்சத்தை உங்கள் மனதிலே மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். கடந்த வாரம் முந்தின ஆதாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கென்றே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டான் என்று பார்த்தோம். ஆனால் பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் வாழ்வதற்கென்று இந்த பூமியிலே மாம்சத்தில இரத்தத்தில வெளிப்படாமல் பூமியிலே பலியாவதற்காய் தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்தில இரத்தத்தில வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தையை கேட்டோம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் வாழ்வதற்கென்றே எல்லாவற்றில் வாழ்ந்து சுயிப்பதற்கென்றே தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே பலி ஆக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அவனுக்குள்ள மாம்சத்தையும் இரத்தத்தையும் தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே அவனுக்குள்ளே கொண்டு வந்தார். அது ஒரு இயற்கைக்கு மேலான சூப்பர் நேச்சுரல். அதே போல பிந்தின ஆதமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தார், வார்த்தையாய் இருந்தார், ஆவியாய் இருந்தார். அவர் மாம்சத்திலே இரத்தத்திலே வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவிக்குள்ளே மரியாளின் வயிற்றிலே கற்பம் தரித்து அவர் மாம்சத்தில இரத்தத்தில வெளிப்பட்டார். அதுவும் சூப்பர் நேச்சுரல். ஆகவே இந்த சூப்பர் நேச்சுரல் ஏற்கனவே உங்கள் ஆவியிலே துவங்கி விட்டதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எது உயிர்ப்பிக்கப்பட்டது? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. உயிர்ப்பித்தல் என்பதே ஒரு சூப்பர் நேச்சுரல் தான். அவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார். ஆவி உயிர்ப்பிக்கப்பட 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 ரோமர் 8:11 நம்முடைய சரீரமும் மரணத்துக்கு ஏதுவான சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும் என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆவியின் வாழ்வுதான் உங்கள் சரீரத்துக்கும் பலனை தருகிறது, உங்கள் சரீரத்துக்கும் ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட சரீரமும் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஓகே, இந்த நாள்ல போன வாரம் தூதர்களை குறித்த சரியான வெளிச்சத்தை உங்களுக்கு கொஞ்சம் போட்டேன். ஏனென்றால் ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பாக முதலாவது தூதர்கள் இருந்ததை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தூதர்களின் செயல்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பாக 6 நாட்களும் தேவனுடைய சிருஷ்டிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முந்தினாதாம் பிந்தினாதாம் இந்த செய்திக்குள்ளே ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பாக தூதர்களுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ளும் போது, ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பாக 6 நாளும் தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் புரிந்து கொள்ளும் போது அதுல இருக்கிற தேவ திட்டத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். ஓகே, இப்போது போன வாரம் தேவ தூதர்களை குறித்து உங்களுக்கு நான் பேசினேன். தேவ தூதர்கள் காற்று, தேவ தூதர்களுக்கு சரகுகள் இருந்தது, தேவதூதர்களுக்கு மாம்சமும் இரத்தமும் இல்லை, தேவதூதர்களுக்கு பிறப்பும் மரணமும் இல்லை. அவர்கள் நித்திய காலமாய் வாழும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவிகள். இந்த தேவதூதர்கள் கண்கள் இருந்தது, காதுகள் இருந்தது, கால்கள் இருந்தது. இந்த தேவதூதர்கள் தீர்க்க தரிசனத்தின் அறிவை
உடையவர்கள் என்று நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். இப்பொழுது இந்த தேவ தூதர்களை குறித்து, அதனுடைய துவக்கத்தை குறித்து நாம் சரியாய் புரிந்து கொள்ளும் போது அதிலேயே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் விளங்கி கொள்வோம். இந்த தேவ தூதர்களை குறித்து எசேக்கியேல் 28 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். எசேக்கியேல் 28 அதிகாரம். இந்த எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் இந்த தேவ தூதர்களை குறித்து நாம் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். கருத்தை உயர்த்தி அழிலை சொல்வோம், அழிலை சொல்வோம். இந்த தேவ தூதர்கள் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த தேவ தூதன் நன்றாக கவனிங்க, இவன் ஆராதிக்கும்படியாகவே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் யாருன்னு கேட்பேன், சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். இவன் யார்? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். இங்க வாசிக்கிறோம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு. ஆகவே இவன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆதியா 1 அதிகாரத்திலே தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? சிருஷ்டிகராய் வெளிப்படுத்தினார். இவ்விதமாய் வானமும் பூமியும் சர்வ சேனையும் இவ்விதமாய் உண்டாக்கப்பட்டது. எலோஹிம் காட். ஆகவே இந்த எசேக்கியேல் 28 சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு என்று வாசிக்கிறோம். அப்ப தேவ தூதன் யார்? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் எதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான்? விளங்கிக் கொள்ளுங்க, ஆராதிப்பதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான். இவன் எதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான்னு கேட்பேன், நீங்கள் ஆராதிப்பதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்ல வேண்டும். இவன் எதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான்? ஆராதிப்பதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, அதை கொஞ்சம் ஒரு வசனத்துல உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 13 வசனம் நான் வாசிக்கிறேன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, குமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் கவனிங்க, உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. இந்த மேல வாத்தியம் நாகசுரம் எதற்கு? ஆராதிப்பதற்கு. அப்ப தேவன் அவனை சிருஷ்டித்த போதே ஆராதிப்பதற்காக தேவன் அவனை சிருஷ்டித்தார். கரத்தை உயர்த்தல சொல்லுவோம், ஹல்லேலூயா. தேவன் அவனை ஆராதிப்பதற்காகவே சிருஷ்டித்தார். இந்த ஆராதனைக்குள்ள அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விளக்கி காமிக்கிறேன். அதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள ஆராதனை உயர 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 நமக்குள்ள இந்த ஆசீர்வாதம் அது வந்துகிட்டே இருக்கும், அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு எது ரொம்ப பிரியமோ ஆராதனை. தேவன் முதல் முதல் எதை எதிர்பார்த்தார்? ஆராதனையை எதிர்பார்த்தார். ஆகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவன் ஆராதிப்பதற்காகவே அவன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டான். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, இவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தபடியா இப்போது அந்த 28:12 வசனத்தை நாம் வாசிக்க போறோம். 28:12 இதை எல்லாரும் வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ நாணத்தால் நிறைந்தவன், பூரண அழகு உள்ளவன். முதலாவது பார்க்கிறோம், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம், ஆமா. இந்த முத்திரை மோதிரம் எதை குறிக்கும்? அதிகாரத்தை குறிக்கும். முர்தக்காயை குறித்து நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட
முத்திரை மோதிரம் என்று தேவன் சொன்னார். கரத்தை உயர்த்தி அப்ப இந்த ஆராதிக்கும் போது அங்க எது வெளிப்படுகிறது? அதிகாரம் வெளிப்படுகிறது. கரத்தை உயர்த்தி ஆராதிக்கும் போது உங்களை அறியாதபடிய அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். உங்களுடைய வார்த்தையே அதிகாரம் உள்ளதாக வெளிப்படும். ஒரு மனுஷன் தனக்கு தேவன் உண்டு பண்ணின அதிகாரத்தை அவன் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவன் அதிகாரம் உடையவனாய் இருந்தாலும், அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளாத பட்சத்தில், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாத பட்சத்தில், அவன் தனக்குரியதை அவன் உடையவனாக இருக்க முடியாது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எதற்குள்ளே வருகிறது? ஆராதிப்பதற்குள்ளே அதிகாரம் உங்களுக்குள்ளே வெளிப்படும். உங்க வார்த்தையே அதிகாரமா தான் காணப்படும். கரத்தை உயர்த்தி உங்க வார்த்தை அதிகாரமாய் காணப்படும், அதே நேரத்தில் அன்பாகவும் காணப்படும். நல்லா கவனிங்க, அன்போடு கூடிய அதிகாரத்தை தான் தேவன் உங்களுக்கு தம்முடைய குமாரன் மூலம் கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், அன்போடு கூடிய அதிகாரத்தை தான் தேவன் தம்முடைய குமாரன் மூலம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்போடு கலந்த அதிகாரம். அதிகாரம் வேணும், ஆனா அன்பிலிருந்து அதிகாரம் வெளிப்பட வேண்டும். ஆனா வெறும் அன்பு இருந்து அதிகாரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் பலனற்றவர்களாய் போய்விடுகிறீர்கள். ஆகவே இந்த அன்பும் அதிகாரமும் சேர்ந்து செயல்படுவதாய் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். எப்ப பிள்ளைகள் ஆனீங்களோ அப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். வானத்துல பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்தார். இந்த அதிகாரத்தை குமாரன் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதே அதிகாரத்தை தான் இன்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரம் எதற்குள் கொடுத்திருக்கிறார்? அவர் நாமத்தில். ஹல்லேலூயா. அன்றியவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கூடிய எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகவே இந்த அதிகாரத்தை அவர் நாமத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் வானத்திலும் அதிகாரம் பூமியிலும் அதிகாரத்தை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையவர்களாக இருக்கிறீர்கள். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப இந்த தூதன் ஆராதிப்பதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட தூதனை குறித்து நாம் வாசித்தோம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ நாணத்தால் நிறைந்தவன், பூரண அழகு உள்ளவன். இந்த ஆராதனை நம்ம எதில நிரப்புகிறது? நாணத்தால் நிறைந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம ஆராதிக்க 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 தேவன் அவருடைய விஷ்டம் அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிறைந்தவர்கள் ஆக்குகிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த உலகம் உலகத்துக்குரிய ஞானத்தில், தங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்தில செயல்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தில் செயல்படும் போதுதான் அந்த ஞானம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். வேதத்துல தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் யார்? சாலமோன்.
சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். நீ விரும்புகிறத கேள், நான் தர்றேன் அப்படின்னார். அகாஸ்வரு ராஜா, நீ விரும்புகிறதை கேள், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். இங்க தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள், நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். இப்பொழுது அவன் விருப்பத்தை அவன் கேட்டதிலே பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நம்ம விருப்பத்தில அவனை நாம் பார்க்கிறோம். அவனுடைய விருப்பத்தில தேவன் அவனை கண்டார். அவனுடைய விருப்பம் எதன் மேல் இருந்தது? ஜனங்கள் மேல் இருந்தது. ஹலலோயா, ஹலலோயா. ஐயா, நீங்க ஏராளமான ஜனங்களை கொடுத்திருக்கிறீங்க. நான் போக்குவரத்து அறியாத சிறியவனாய் இருக்கிறேன். இந்த ஜனங்களை நடத்துவதற்கு உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். ஆகவே கர்த்தர் சொன்னார், நீ என்ற ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ எனக்கு எதிரியின் ஜீவனை கேட்கல, ஆனால் நீயோ இந்த ஜனங்களை நடத்துவதற்கான நாணத்தை கேட்டபடியால் நீ கேட்ட நாணத்தையும் கொடுத்தேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன் என்று சொன்னார். கரத்தை உயர்த்தி ஆமென். அவன் எதை பெற்றுக் கொண்டான்? நாணத்தை பெற்றுக் கொண்டான். யாரிடத்திலிருந்து? பரலோக தேவனிடத்திலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுக் கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியேல் 28 அதிகாரம் தேவ தூதனை குறித்த விளக்கத்தை பார்க்கும் போது அதையெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும்படியாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அடுத்தபடி அவன் என்ன ஆனவன்? ஞானத்தால் நிறைந்தவன். அடுத்தபடி அவன் பூரண, சொல்லுங்க, அழகுள்ளவன். அவன் அழகு இல்ல, பூரண அழகுள்ளவன். ஏன் பூரண அழகு? அவன் தேவ சமூகத்தில நிற்கிறவன். ஆமென். தேவ சமூகத்தில நிற்கிறவன். ஆமா, தேவ சமூகத்தில எவ்வளவா நம்ம நிற்கிறோமோ அவ்வளவாய் தேவனுடைய அழகு நமக்கு வெளிப்படும். இந்த அழகு என்று சொல்லும் போது நம்முடைய புறம்பான காரியத்தை இங்கே உங்களுக்கு சொல்லப்படவில்லை. இந்த அழகு என்று சொல்லப்படும் போது நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே காணப்படுகிற அழகைத்தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்துல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆகவே இந்த சௌந்தரியம், அழகு, இது எல்லாம் வஞ்சனை உள்ளது, வீண். ஆனா உங்களுக்கு எனக்கும் எது தேவை? பரத்திலிருந்து வருகிற நானும் தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட போவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தருவார். கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தா கர்த்தர் மெல்லிய சத்தத்துக்குள்ளே உங்களுக்கு என்னைக்கோ கேட்ட பிரசங்கத்தை உங்கள் மனதில் கொண்டு வருவார். அதுதான் தேவன் உங்கள் பிரச்சனைக்கு அப்போது தருகிற ஆலோசனை அல்லது வார்த்தை அல்லது ஞானம். அதிலே நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் அந்த செயல்பாடு நமக்கு உங்களுக்கு ஒருபோதும் தோல்வியை கொண்டு வராது, வரவே வராது. ஹலலோயா, ஹலலோயா. ஆமா, இவனை குறித்து வாசிக்கும் போது அந்த அதே அதிகாரத்துல 14 வசனம் பாருங்க, 14:28-14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எங்க தெரியுமா இருக்கிறோம்? உன்னை, நல்லா கவனிங்க, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். உங்களை என்னை கர்த்தர் எங்க கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அங்க அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நீ அக்கினிமயமான கற்களின் நடுவே
உலாவினாய். இவர் எங்க இருக்கிறாரா? அக்கினிமயமான கற்களின் நடுவே அவர் இருக்கிறார். உங்களை என்ன தேவன் எங்க தெரியுமா வச்சுக்கிறாரு? முதலாவது சபையிலே கொண்டு வந்தார், இரண்டாவது உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய், உங்கள் நடுவே அவர் மகிமையாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவனை ஏதேன் தோட்டத்துல வச்சார், பரிசுத்த பர்வதத்துல வச்சார், உங்களை சபையாகிய ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறார். சபையில் இருக்கிற உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார், நடுவே அவர் மகிமையாய் இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொட்டிருக்கிறான். நீங்க உங்களுடைய பொசிஷன், சபைக்குள்ள இருக்கிற உங்களுடைய பொசிஷனை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்முக்கு நான் கொடுத்தேன், உம்முடைய கரத்தில் இருந்து ஒருவரும் அதை பறித்து கொள்ள முடியாது. அவர் அக்கினிமயமான நடுவின் கற்களை இருக்கிறார், உங்களை என்னையும் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை என்னை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஹலலோயா, ஹலலோயா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வேத வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், ஆகவே என்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை அதுல அதுக்கு மேல் வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்க போகிறோம். 13 வசனம், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. அவனுக்கு இதெல்லாம் தேவைதானா? இது எதை குறிக்கிறது? தேவன் அவனை சிருஷ்டித்தார், சிருஷ்டித்த போது அவனை முத்திரை மோதிரம் ஆக்கினார். முத்திரை மோதிரம் ஆக்கினது மாத்திரமல்ல, தன்னுடைய நாணத்தை எல்லாம் அவனுக்குள்ளே வைத்தார். அவன் ஆராதிப்பதற்காக அவனை வைத்தார். ஆராதிக்கிற அவனுக்கு இவ்வளவு கற்களையும் பொன்னையும் எல்லாம் அவனுடைய செட்டைகளிலே தேவன் வைத்து அலங்கரித்தார். இது எதை குறிக்கிறது? தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, இதை குறிக்கிறது. கரத்தை உயர்த்தல செல்வோம். ஐயா, வேத வசனத்துல தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்துல நம்ம யாரை புரிந்து கொள்ள வேண்டும்? தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இப்பேற்பட்ட வசனத்துல தேவனை புரிந்து கொள்ளும் போது, அந்த புரிந்து கொள்ளுதால் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வர முடியும். கரத்தை உயர்த்தி ஒரு வசனம், முக்கியமான வசனம் நேத்து படிச்சேன், அதை காமிக்கிறேன். தேவனை புரிந்து கொள்ளுதலுக்கு இது அப்படியே இருக்கட்டும். யாக்கோபின் புஸ்தகம் 4 அதிகாரம், இது முக்கியமானது, இதை எல்லாரும் வாசிக்கணும். யாக்கோபு 4:12, யாக்கோபு 4:12, யாக்கோபு 4:12 எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். வாசிங்க, 1, 2, 3 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது தேவன் தான், அதுல சந்தேகமே இல்லை. அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் யாரு? வல்லவர். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது தேவன் ரெண்டு விதத்துல செயல்பட்டார், ரெண்டு விதத்துல வெளிப்பட்டார். ஒன்னு, நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவர்கிட்ட இருந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, அல்லது
நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவரிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்களுக்கு என்ன வந்தது? அழிவு வந்தது. ஹலோ, எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? இத முக்கியமா 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 புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவர் தான். ஆனா நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அவர் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவரிடத்திலிருந்து ஒன்று ரட்சிப்பு வந்தது அல்லது அழிவு வந்தது. அப்ப ரெண்டு விதத்துல நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்களுக்கு தேவன் செயல்பட்டார். ஒன்று ரட்சிக்கிறவராய் அல்லது அழிக்கிறவராய். இந்த ரட்சிப்பும் அழிவும் எதுல வந்துச்சு? அவங்க செஞ்சா ரட்சிப்பு, செய்யாட்டி அழிவு. அதுல மாறவே முடியாது. ஆனா இன்னொரு வசனம் சொல்றேன், யோவான் சுவிசேஷத்துல, தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காய் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நல்லா கவனிக்கணும். இது உலகம், அது வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் நானும் புறஜாதி. இங்க உலகத்தை குறித்து யோவான் சொல்லும் போது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை தண்டனைக்குள்ளாய் தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் உலகத்தை தம்முடைய குமாரன் மூலம் ரட்சிக்கும்படியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதுல சொல்லுவோம், உலகத்தையே வெளியே இருக்கிற மக்களையே தண்டிக்காதபடி தம்முடைய குமாரன் மூலம் ரட்சிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆனா என்ன ஆச்சு? உலக மக்களுக்கு எப்ப ரட்சிப்பு வந்தது? எப்ப தம்முடைய குமாரனை சிலுவையிலே தண்டித்தாரோ அப்போதிருந்து உலக மக்களுக்கு இப்ப பிதாவிடத்திலிருந்து இயேசுவின் மூலம் ரட்சிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுக்கு ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவரா இருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் தான் கொடுத்தார். அதுல ரெண்டு விதமா தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ரட்சிக்கிறவர் அவர் தான், அழிக்கிறவரும் அவர் தான். ஆனா இனிமே எப்ப தேவன் தம்முடைய குமாரனை தண்டிச்சிட்டாரோ, இனிமே பிதா இருக்கிறாரே, அவர் அழிக்கிறவர் அல்ல, இனிமேல் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்ப இன்னொரு விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன விளக்கம் என்றால், உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் உலகம் இயேசுவால ரட்சிக்கப்பட தம்முடைய குமாரனை அனுப்பியது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சரீரத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் தண்டிப்பதற்கு உங்களை அவருடைய சரீரத்துல கொண்டு வரல, அவருடைய சரீரத்தில் இருக்கிற உங்களை என்னையும் இனிமே அவர் குமாரன் மூலமாய் உங்களை ரட்சிப்பார், ரட்சித்து கொண்டே இருப்பார். அவருடைய ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் உதவி, ரட்சிப்பு என்றால் ஆரோக்கியம், ரட்சிப்பு என்றால் செழிப்பு, ரட்சிப்பு என்றால் நன்மை, ரட்சிப்பு என்றால் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. இது எல்லாம் சபையில் இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் மூலம் பிதா உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் நீங்க வாசிக்கணும், இது எல்லாரும் வாசிக்கணும். எபேசியர் 5 அதிகாரம், எபேசியர் 5 அதிகாரம், தேவசேத திருப்பங்க, எபேசியர் 5, எபேசியர் 5:23, எபேசியர் 5:23 வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிக்க. கிறிஸ்துவ சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய். இரட்சகராய் இருந்தாரா இருக்கிறாரா? ரட்சகரா இருக்க போகிறாரா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஐயா, இன்று இயேசு சபையில தலையாய் இருக்கிறார், எப்படி
மனைவிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறானோ அதே போல இங்க இருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு தலையாய் இருக்கிறார். சரீரத்துக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரம், அந்த சரீரத்துக்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த வேத வசனம், அந்த தூதர்கள் இரண்டு சட்டைகளால் பறந்து, இரண்டு சட்டைகளால் கண்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பாதங்களை மூடி அவங்க ஆராதிக்கும் போது, அந்த சிறகுகளை அப்படி தூக்கி அப்படி போடும் போது, அந்த சிறகுகள் இருக்கிற அந்த வாத்திய கருவிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, இனிமையான இனிமையான இசைகளை கொண்டு வந்தது. அதை தேவன் ஆராதனையாய் ஏற்றுக்கொண்டார். அந்த சிறகுகள் எல்லாம் கற்களினாலே பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்டதாய் இருந்தது. என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் எந்தவித குறைவு இல்லாதபடி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமுடைய வாழ்வு வாழ வேண்டும் என்பதையே, முக்கியமாய் செழிப்பான வாழ்வு வாழ வேண்டும் என்பதையே இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, இது எங்க? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். உப்ப